ஹை நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, கள உதவியாளர், அதாவது ஃபீல்டு அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 18,200 ரூபா தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, உங்கள் மார்க்கை வச்சு தான் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/2/2022. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, ஃபீல்டு அசிஸ்டன்ட், 174 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாலேருந்து 57,900 ரூபா வரையும் தராங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எப்பிலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னா, 13/1/2022 2/2/2022 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 59 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல உடல் நலம் இருக்கவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்கை வச்சு தான் உங்களை இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த சிஎம்எல்டி கோர்ஸில் எடுத்த மார்க்கை 50%, 12th எடுத்த மார்க்கை 30%, 10th எடுத்த மார்க்கை 20% கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் யார் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, டிடபிள்யூக்கு 300 ரூபா பே பண்ணணும். பாக்கி இருக்க அனைத்து கமிட்டியை சேர்ந்தவங்களும் 600 ரூபா பே பண்ணணும். இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா, எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும், எப்படி ஃபீஸை வந்து பே பண்ணணும்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.